தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் விஜய். இவர் நடிப்பில் தற்போது வாரிச்சு திரைப்படம் உருவாகி வருகிறது. வருகிற 2023 ஆண்டு பொங்கலுக்கு இப்படம் வெளியாக உள்ளது. இப்படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் தளபதி 67 படத்தில் நடிக்க உள்ளார். ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் இப்படம் குறித்து வெளியாகவில்லை. விரைவில் படக்குழுவே தளபதி 67 அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று இயக்குனர் லோகேஷ் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது கூறி வருகிறார். நடிகர் விஜயை பற்றிய பல விஷயங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர் வாழ்க்கையில் உள்ள இன்னும் பல விஷயங்கள் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி விஜயை பற்றிய பலருக்கும் தெரியாதவற்றை குறித்து தான் இங்கு பார்க்க போகிறோம். நடிகர் விஜய் ஒரு முறை வெளிநாட்டிற்கு சென்றபோது ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸ் கட்டியிருந்த கடற்கரை வீட்டை பார்த்து அதனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் தன்னுடைய நீலாங்கரை கடற்கரை வீட்டை வடிவமைத்தாராம். அஜித் நடிப்பில் வெளிவந்த பில்லா படத்தினுடைய மை நேம் இஸ் பில்லா பாடலை தான் நடிகர் விஜய் சில காலம் தன்னுடைய ரிங் டோனாக வைத்திருந்தாராம். எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் நான் சிகப்பு மனிதன். இப்படத்தில் ஒரு காட்சியில் விஜயும் நடித்திருந்தார். படப்பிடிப்பின் போது ரஜினியுடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன்னுடைய சாலிகிராமம் வீட்டில் கதைகள் கேட்பதற்காக விஜய் கட்டியுள்ள ஒரு அறையில் பெரிய ஃப்ரேம் போட்டு வைத்துள்ளாராம் விஜய். தளபதி விஜய் நடித்த படங்களிலேயே வசீகரா திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு மிகவும் பிடித்த படமாம். கோகா கோலா விளம்பரத்தில் நடித்துவிட்டு அதே கோகா கோலா கத்தி படத்தில் எதிர்த்து பேசியுள்ளீர்களே என்று ரசிகர் ஒருவர் ட்விட்டரில் நடிகர் விஜயிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு நடிகர் விஜய் செய்த தவறுகளை திருத்திக் கொள்கிறேன், நானும் சாதாரண மனிதன் தானே என்று ரிப்ளை கொடுத்திருந்தார். சினிமாவின் முன்னணி நடிகரான நடிகர் சிலம்பரசன் தொடர்ந்து அவரின் திரைப்படங்களில் கவனம் செலுத்தி நடித்து வருகிறார். அப்படி அவர் நடிப்பில் நேற்று பிரம்மாண்டமாக வெளியான திரைப்படம் வெந்து தணிந்தது காடு. பெரிய எதிர்பார்ப்பிற்கு இடையே வெளியாகியுள்ள இப்படம் அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் அவரின் நடிப்பில் கடைசியாக வெளியான மாநாடு திரைப்படத்தை விட வெந்து தணிந்தது காடு திரைப்படம் அதிக வசூலை குவித்து சாதனை படைத்திருக்கிறது. இதனிடையே சமீபத்தில் அவர் அளித்திருந்த பேட்டி ரசிகர்களை புலம்ப வைத்திருக்கிறது. ஆம், சிம்பு பேசியதவாது, நான் ஹாலிவுட்டி திரைப்படத்தில் நடித்தால் ஒரு ஹாலிவுட்டி நடிகராகிவிடுவேன், பின் அடுத்து என்ன, இப்போதுள்ள அனைவரும் நான் பெரிய ஆள் ஆகிவிட வேண்டும் என நினைத்து ஒட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு பெரிய ஆள் என்றால் என்னவென்று தெரியவில்லை. எனது வேலை நான் சிறப்பாக செய்தால் அது தான் பெரிய ஆளாக உயர்த்தும் என பேசியிருக்கிறார். நான் ஹாலிவுட்டே போய் நடிச்சிட்டேன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன்.